சாய் வில்லேஜ் குக்கிங் நேயர்களுக்கு வணக்கம். புதுசாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்க. வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். இந்து ஊர் தாசில்தாராக இருந்த ஜிகே ரிஜேதூர் ஜிக்கானில் உள்ள தன் மாமனார் வீட்டில் கீழ்வாத நோயால் படுத்த படுக்கையாக இருந்தார். மாமனார் சாயி பக்தர் அவருக்கு உதியையும் தீர்த்தத்தையும் காழை மாலை இருவேளையும் கொடுத்தார். தினமும் பாபாவின் பாட்டுகளை பாடி மருமகளின் நோயை குணமாக்கும்படி உருக்கமாக வேண்டிக் கொள்வார். ஒரு நாள் பகல் 2 மணிக்கு ரிஜேயை எழுப்பி, பயப்படாதே, 3 நாட்களில் குணமாகிவிடும் என்றார் பாபா. யாரோ ஒரு சாமியார் என் கட்டில் பக்கத்துக்கு வந்திருக்கிறார் என்று கூச்சலிட்டார் ரிஜே. மாமனாரும் மனைவியும் ஓடி வந்தனர். அதற்குள் பாபா மறைந்து விட்டார். மாமனார் பாபாவை ஆசிர்வதிக்க வந்திருக்கிறார் என்று மருமகனை தேற்றினார். பாபா சொன்னபடியே 3வது நாள் ரிஜே பூர்ண குணமடைந்தார். 1914 ரிஜேயின் 3வது மகனின் திருமணத்துக்கு அழைப்பு அனுப்பினார் பாபா. நேரில் திருமணத்தில் கலந்து கொள்வதாக பதில் அனுப்பினார். திருமணச் சடங்குகள் நடந்து கொண்டிருக்கும் போது பாபாவிடமிருந்து ஒரு லிகிதம் உதி பொட்டலமும் வந்தது. உதியை மணமக்கள் நெற்றியில் இடுமாறு மடலில் எழுதியிருந்தது. அப்படியே செய்தனர். அதே சமயம் ஒரு பக்கீர் ரிஜேயின் மாமனாரிடம் வந்து 1 பைசா கொடு என்று அறித்து கொண்டிருந்தார். மாமனார் அவரை லட்சியம் செய்யவில்லை. பின்னர் அவர் பாபாதான் என்று யூகித்து, இப்படி அலட்சியமாக இருந்து விட்டேனே என்று சாப்பிடாமல் வருந்தினார். உடனே ரிஜே பாபாவை தியானித்து, பாபா வந்தது நீங்கள் தான் என்றால் மறுபடி வரவேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். மறுநாள் பாபா வந்து 1 பைசா தட்சணை வாங்கி கொண்டு சென்றார். சாப்பிடுமாறு அனைவரும் அழைக்க பாபா மறைந்து விட்டார். பாந்த்ராவைச் சேர்ந்த ரகுவீர் புரந்தரே தீவிர பாபா பக்தர். அவருடைய மனைவியை பிளேக் நோய் தாக்கி மருத்துவர்கள் கைவிட்டு விட்ட நிலை, தத்தாத்ரின் ஆலயத்தருகே ஒரு பக்கீர் நின்று ரகுவீரிடம் உதியும் தீர்த்தமும் கொடுத்து, என்னை நம்பு, என்னை அறியாமல் உன் மனைவியின் உயிர் போகாது என்றார். ரகுவீர் வீடு சென்று உதியை மனைவியின் உடலில் பூசி வாயிலும் போட்டு தீர்த்தத்தை பலவந்தமாக கொடுத்தார். கிட்ட இருந்து பற்கள் நிகழ்ந்தன. குளிர்ந்திருந்த உடல் கதகதப்பானது. மாலை வந்து டாக்டர் ரகுவீரின் மனைவி படுக்கையில் அமர்ந்து பேசி கொண்டிருப்பதைக் கண்டு வியந்தார். குணமடைந்ததும் ஷீரடிக்கு மனைவியோடு சென்று பாபாவை தரிசனம் செய்து வந்தார் ரகுவீர் புரந்தரே. தஹானுவில் கிராம முனிசிப்பாக இருந்த பிவி தேவ் பாபாவின் பக்தர். ஒருமுறை அவரது அன்னை சதுர்த்தி விரதம், அரச பிரதட்சணம், சோமவார விரதம், அஷ்டமி விரதம் போன்ற 30 விரதங்களை முடித்திருந்தாள். 200 பிராமணர்களுக்கு அன்னமளிக்க தீர்மானித்திருந்தாள். பாபாவும் அந்த நாளில் விருந்துண்டால் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று லிகிதம் போட்டிருந்தாள். ஜோக் இந்த கடிதத்தை பாபாவுக்கு படித்து காண்பித்தார். நான் மட்டுமல்ல, என் நண்பர்கள் இருவரையும் அழைத்து வருகிறேன் என்று பதில் எழுது என்றார் பாபா. ஜோக்கின் பதிலை படித்த தேவ் மகிழ்ந்தார். இது நடக்கும் சில நாட்களுக்கு முன்பு சம்ரட்சணத்திற்காக நிதி திரட்ட ஒரு வங்காள சன்னியாசி வந்தார். தற்போது வேறொரு பொது நலப்பணிக்காக நிதி திரட்டி கொண்டிருந்தார் தேவ். ஒரே சமயத்தில் 2 காரியங்களுக்கு நிதி வசூலிக்க முடியாது, 2 மாதங்கள் கழித்து வந்தால் கணிசமான பணம் வசூலாகும் என்றார் தேவ். துறவி போய்விட்டார். அன்னதானத்தன்று அந்த துறவி வந்தார். தேவிடம் சொல்லி 1 மாதம் கூட ஆகவில்லை, அதற்குள் வந்துவிட்டேனே என்று தானே நினைக்கிறாய், நான் வந்தது நிதி வசூலிக்க அல்ல, விருந்துண்ண என்றார். உங்களை போன்ற மகான்கள் சாப்பிட நாங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று அவரை வரவேற்றாள் தேவியின் தாயார். இலை போட 12 மணி ஆகும் என்று தேவ் தயங்க, அதிலென்ன, எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கிறது, முடித்து கொண்டு வருகிறேன், என்னோடு இன்னும் இருவரை அழைத்து வரலாமா என்று கேட்டார் துறவி. தாராளமாக அழைத்து வாருங்கள் என்று மகிழ்ச்சியோடு கூறினார் தேவ். சரியாக 12 மணிக்கு தன்னோடு இருவரை அழைத்து வந்து விருந்துண்டு சென்றார் சன்னியாசி. விருந்து நல்லபடி நடந்தது. பாபாதான் வாக்கு தவறிவிட்டார் என்று ஷீரடிக்கு கடிதம் போட்டார் தேவ். ஜோக் கடிதத்தை பிரிக்கும் முன் பாபா,
நான் வாக்கு தவறிவிட்டதாக தேவ் எழுதியிருப்பான். அந்தனர் விருந்தில் நான் இந்த கோலத்தோடு போக முடியுமா? சந்நியாசியோடு போன இருவரில் நானும் ஒருவன் என்று எழுதி போடு. பாகற்காய் பிட்டளைக்கு ஒரு கல் உப்பு வேண்டும் என்று எழுத மறக்காதே. மாறு வேடத்தில் இருந்தாலும் அடையாளம் கண்டுபிடிக்காதது அவன் தவறு என்று குறிப்பிடு என்றார் பாபா. அப்படியே எழுதினார் ஜோக். அதை படித்த தேவும் அவரின் அன்னையும் புலகித்தனர். 1909 பல்வந்த நாஷ்னே என்பவரின் தமையனார் பம்பாய் பாஜிகர் ஆஸ்பத்திரியில் தொண்டை ஆபரேஷனுக்காக சேர்க்கப்பட்டிருந்தார். அறுவை சிகிச்சை என்று தஹானுவில் அவர் வீட்டிற்கு ஒரு சாது வந்தார். வீட்டிலுள்ளவர் அனைவரும் அவரை அன்புடன் வரவேற்று உணவு பரிமாறினர். என்ன வெண்டைக்காய் பொரியலை போட மறந்துவிட்டீர்களா என்று கேட்டார். நாச்சினையின் மனைவிக்கு தூக்கி வாரி போட்டது. சுவாமி, வெண்டைக்காயை உங்களுக்கு பரிமாறலாமோ கூடாதோ என்று பயந்துதான் அப்பளம் படகம் பொறித்தேன். இதோ கொண்டு வருகிறேன் என்று எழுந்து வந்து பரிமாறினாள். நீங்கள் ரொம்ப குழம்பி இருக்கிறீர்கள். ஆபரேஷன் வெற்றிகரமாக நடந்ததாக செய்தி வரும் என்று கூறி அனைவரையும் ஆசிர்வதித்து சென்றார் சாது. மாலையில் நாஷ்னேயின் தந்தை ஆபரேஷன் வெற்றிகரமாக முடிந்ததாக தெரிவித்தார். ஒரு சாது மருத்துவமனைக்கு வந்து ஆபரேஷன் ஆன பகுதியை தடவி கொடுத்து எல்லாம் சரியாகிவிடும் என்று சொன்னதாகவும் சொன்னார். நாச்னேயின் நண்பர் ஹரிபாபு அது சாய்பாபாவாகத்தான் இருக்க வேண்டும் என்று உறுதியாக சொன்னார். தாஸ்கனுவின் கீர்த்தனையை கேட்ட நாச்னேயின் தந்தை அது முதல் வியாழக்கிழமைகளில் பாபாவை வழிபட தொடங்கினார். 1912 நாச்னே இரு நண்பர்களுடன் ஷீரடி புறப்பட்டார். கோப்பர்கானில் ஸ்டேஷன் மாஸ்டர், என்ன ஷீரடிக்கா, பம்பாயிலே வேலை பார்க்கிற உங்களை போன்ற படித்தவர்கள் கூட அந்த பக்கரியை வெட்கமில்லாமல் வழிபடுகிறீர்கள். வித்தைக்காரன் மாதிரி விபூதி வரவழைக்கிறான், மோசமாக திட்டி உதைக்கிறான், குட்டிச்சாத்தானை வசியம் பண்ணி வைத்திருக்கிறான், எல்லோர்கிட்டையும் தட்சிணை கொடு என்று பணம் வசூலிக்கிறான், அவனா குரு என மேலும் பலவாறு எழுந்தார். நாச்னே மலை குடுப்பத்துடனேயே ஷீரடி சென்றார். என்ன கிராம முன்சிப் தாசில்தார், எல்லோரிடமும் அனுமதி வாங்கிவிட்டாயா என்று கேட்ட பாபா. அருகிலிருந்த தீக்ஷத் ஜோக் இவர்களிடம், நான் இவர் வீட்டுக்கு 3 வருஷத்துக்கு முன்பு சாப்பிட போயிருந்தேன். இவர் மனைவி வெண்டைக்காய் பொரியலே போடவில்லை என்றார். நாச்னே இதை கேட்டு புல்லரித்தார். நாச்னேயின் மனைவி அந்த விவரத்தை விளக்கமாக அவரிடம் சொல்லியிருந்தாள். அவரது குழப்பமும் தீர்ந்தது. பாந்திராவைச் சேர்ந்த ஆடம் தவாலியிடம் அந்தனாக போய் யாசித்தார் பாபா. 2 அணா கொடுத்த ஆடம் தவாலி ஒரு அந்தன விடுதியில் சாப்பிடும்படி விட்டு சென்றார். மற்றொரு முறை மார்வாடி வடிவில் பிச்சு கேட்க 4 அணா கொடுத்து மார்வாடி விடுதியில் போய் சாப்பிடும்படி வழிகாட்டினார். பாபா தன் இவ்விதம் வந்தார் என்பதை தபோல்கரிடம் ஆடம் தவாலி என்னை ஒரு முறை அந்தன விடுதியிலும் இன்னொரு முறை மார்வாரி ஹோட்டலிலும் சாப்பிடச் சொன்னான். நிலையான புத்தி இல்லாதவன் என்று குறிப்பிடும்போது புரிந்து கொண்டார். அண்ணா சின்சினிக்கர் முதன்முறை உறவினர்களோடு ஷீரடி வந்தபோது அங்கு பிளேக் நோய் பரவியிருந்தது. அண்ணாவின் மனைவிக்கு பிளேக் வந்தது. எல்லா உறவினர்களும் தங்களுக்கு பிளேக் தொற்றிக்கொள்ளலாம் என்று பயந்து தத்தம்பூருக்கு சென்று விட்டனர். பாபா நோயுற்ற மங்கை முன் 12 முறை தோன்றி அவள் நோயை குணப்படுத்தினார். பம்பாய் கருகில் அக்ரூல் என்னும் இடத்தில் வசித்த திரு கேசவ் பிரதான் 1916 தன் நண்பரோடு பாபாவை தரிசிக்க வந்தார். அவர் பாபாவிடம், பாபா என்னிடம் அன்பு கொண்ட எல்லோரும் என் குழந்தைகளே என்கிறீர்கள், அப்படியானால் ஏன் நீங்கள் அக்ரூலுக்கு வரக்கூடாது என்று கேட்டார். பாபா அவரிடம் தன் படம் ஒன்றை கொடுத்து, உன் இடத்தில் ஒரு கோவில் எழுப்பு, இனிமேல் இங்கே வராதே என்றார். அதன்படி அக்ரூலில் பாபாவுக்கு கோவில் கட்டினர் பிரதான். பாபா கோவிலின் எல்லையில் நடமாடுவதை பலர் பார்த்ததாக கூறினர். 1940 கேசவ் பிரதானின் காலம் முடிந்தது. பாபா ஆலயத்தை புதுப்பிக்க குப்தா நாராயண் புரோஹித்
தபோல்கரின் மகன் ஏ.ஆர். வேல்வால்கர் போன்ற பக்தர்கள் முயன்றனர். போதிய நிதி வசூலிக்கவில்லை. ஸ்ரீ சாயி சரித்திரம் கோவிலில் படிக்கப்பட்டது. நான்காவது நாள் நாராயண் புரோகித்தின் கனவில் பாபா தோன்றி, என்னுடைய தூணி எங்கே? தூணி இல்லாத ஆலயத்துக்கு எப்படி வசூலாகும் என்று கோபமாக கேட்டார். சினத்தோடு கற்களை வீசியிருந்ததாகவும் சொன்னார். கோவில் நிர்வாகிகளிடம் அனுமதி பெற்று 7/4/1949 காலை 10 மணிக்கு ஏ.ஆர். வேல்வால்கர் தூணியை ஏற்றினார். அவரும் பாபாவின் உத்தரவுப்படி அக்ரூலுக்கு அருகிலுள்ள பியூபூரியில் வசித்தார். அன்று விடியற்காலை 3 மணிக்கு பாபா கோவிலுக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டதை பலர் பார்த்தனர். விட்டல் என்ற பக்தர் வருட வருடம் பண்டரிபுரம் செல்வார். தினசரி வீட்டில் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செய்து பூஜை செய்வார். அவர் காலமான பிறகு அவரது மகன் பகவத் பூஜையும் செய்யவில்லை, பண்டாரிபுரமும் போவதில்லை. ஒருமுறை ஷீரடிக்கு வந்த பாபாவை தரிசித்தார். பாபா அருகிலிருந்தவர்களிடம், இவன் தந்தை என் நண்பர், பிரச்சனைகளிலிருந்து இவனை காக்கவே இங்கே இழுத்தேன், விட்டலை பட்டினி போடலாமா, பூஜை ஒழுங்காக பண்ணினால் பல முடிச்சுகள் அவளும் என்று இனி மேலாவது புரிந்து கொள்வானா, பண்டரிநாதருக்கு என்ன, இவன் பார்க்காவிட்டால் இவனுக்குத்தான் அனர்த்தம் என்றார். பகவந்த்ராவ் பாபாவின் சொற்படி ஒழுங்காக பூஜை செய்து சிக்கல்களிலிருந்து விடுபட்டார். 1913 ரகுவீர் புரந்திரையின் அன்னை பண்டரிபுரம் போகும் ஆசை இந்த ஜென்மத்தில் நிறைவேறப்போவதில்லை என்று அடிக்கடி புலம்புவாள். ரகுவீருக்கு பணம் கையில் புரளும் போது நேரம் ஒத்துழைக்கவில்லை. நேரம் பாய்க்கும் போது கை வறட்சியாக இருந்ததால் பயணம் தட்டி கொண்டே இருந்தது. ஒரு நாள் ரகுவீரும் அவரது அன்னையும் மசூதியிலேயே பண்டரிநாதரும் ருக்மாபாயும் நிற்பதைக் கண்டு மெய் சிலிர்த்தனர். அதன்பின் பாபா, அம்மா எப்போது பண்டரி போகப் போகிறீர்கள் என்று கேட்டால், ஷீரடி வேறு பண்டரி வேறா என்று பதில் சொன்னார் ரகுவீரின் தாயார். 1911 ஒரு நாள் மாலை 5 மணி தத்தாத்ரேய ஜெயந்தி மசூதியில் பாபா பக்தர்கள் புடைசூழ அமர்ந்திருந்தார். திடீரென்று எனக்கு பிரசவ வழி கண்டு விட்டது, எல்லோரும் அப்பால் போங்கள், நான் பிரசவித்ததும் வரலாம் என்று கூச்சலிட்டார். அந்த நேரம் அவர் அனுஷிய தேவியாக மாறியிருக்க வேண்டும் என்றார் பலவந்த் கே. ஜோக்கர். எல்லோரும் போன பிறகு சிறிது நேரத்தில் எல்லோரும் வந்து குழந்தையை பாருங்கள் என்று பாபாவின் அழைப்பு கேட்டது. புராணங்களின்படி தத்தாத்ரேயர் பிறந்த நேரம் அது. பலவந்த் கே. ஜோக்கரை போலவே பலரும் பாபாவின் இருக்கையில் 3 தலையுள்ள குழந்தையை பார்த்ததாக கூறினர். இந்த காட்சி 1 நிமிடம் நீடித்தது. 1990 நானா சாஹிப் சந்தோர்கரின் நெருங்கிய உறவினரான பாலசாஹேப் பின்னவாலா நானாவின் வற்புறுத்தலின் பேரில் ஷீரடிக்கு சென்றார். அவர் தத்தரின் பக்தர். அவருக்கு 3 தலைகளோடு காட்சி கொடுத்தார் பாபா. பாபாவும் தத்தரும் ஒருவரே என்று புரிந்து கொண்டு சாயி பக்தராக மாறினார் பாலாசாஹிப். 1918 பாபா மகா சமாதி அடைந்த பின்பு ரயில்வேயில் குமாஸ்தாவாக இருந்த விநாயக் தாஜி பாவே என்பவர் ஒரு குருவை தேடி அழைந்தார். தினமும் குரு கீதையை பாராயணம் செய்தார். தகுந்த குரு கிடைப்பார் என்று ஒரு நண்பர் யோசனை சொன்னதின் பேரில் பக்தியோடு குரு கீதை படித்தார். 1 மாதம் பாராயணம் செய்த பின் ஒரு வியாழக்கிழமை தத்தரின் ஆலயத்துக்கு சென்றார். அங்கே தத்தரின் விக்கிரகத்துக்கு பதில் ஒரு சமாதியை கண்டார். மற்றவர்களிடம் இதை சொன்னபோது அவரை விசித்திரமாக பார்த்தனர். மறுநாள் தபோல்கர் எழுதிய சாயி பாபாவின் வாழ்க்கை சரித்திரத்தை பார்க்கும்படி நேரிட்டது. அதிலிருந்து பாபாவின் சமாதி படமும் தான் பார்த்த சமாதியும் ஒத்திருப்பதை கண்டார். சாய்பாபா தான் தன் குரு என்று உணர்ந்தார். பாபாவை பற்றிய நூல்களை தேடி படித்தார். காலை மாலை உதியை பூசிக்கொண்டார். நாளாக சமாதி எப்படி குருவாக முடியும் என்று வினா அவர் மண்டையை குடைந்தது. நேரில் உள்ள குரு சந்தேகங்களை தீர்ப்பார். சமாதி ஐயங்களை
தீர்க்காது என்று முடிவு செய்து மீண்டும் குருகீதையை பாராயணம் செய்தார். கோட்கான் பேட் என்ற இடத்தைச் சேர்ந்த தத்தரின் அவதாரமாக கருதப்பட்ட மகான் நாராயண மகாராஜ் விநாயக்கின் கனவில் தோன்றினார். உடனே கோட்கான் பேட் சென்று ஸ்ரீ நாராயண மகாராஜை வணங்கி தன்னை சீரனாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினார். குழந்தை, பாபாதான் என்னை போல் உன் கனவில் தோன்றியவர். நான் வேறு, பாபா வேறு அல்ல. ஏன் இந்த தடுமாற்றம்? உன் குரு சாய்தான் என்று ஆசிர்வதித்தார். ஒரு சாது கைரேகை பார்ப்பார். அவரிடம் தன் கையை காட்டி என் குரு யாரென்று சொல்ல முடியுமா என்று கேட்டார் விநாயக். ஷீரடி சாய்தான் அரூபமாக உனக்கு அருளுகிறார் என்றார் அவர். அதன்பின் விநாயக்கின் குழப்பம் தீர்ந்தது. அடுத்த கதை அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.